அழகாக இன்னும் சொல்லி காட்டுகிறார். தோன்று காட்சி சுடர் விட்டுளன் என்பது தான் என்பது ஆன்ற அங்கி புறத்தொழி ஆயன் புறத்தொழியாய் அன்பில் ஊன்ற உள் எழுதும் சோதியாய் நின்றனன் என்று காண்பார்க்கு இது பொருள் என்றதாம். ஆனால் இறைவனை நீ ஆராய்ச்சி செய்யாதே, ஆனால் அந்த ஆராய்ச்சி செய்யாமல் அவன் எப்படி இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள் என்று அழகாக இந்த ஐந்தாவது திருப்பாசுரத்தில் சொல்லி காட்டுகிறார். அவன் எப்படி சொல்லி காட்டுகிறார் அழகாக இங்கே, தோன்று காட்சி சுடர் விட்டுளன் என்பது நம்முடைய பெருமானானவன் சுடர் விட்டுளான். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் இக்கு சோதித்திட வேண்டாம், சுடர் விட்டுளன் எங்கள் சோதிங்கிறார். இந்த சுடர் விட்டுளன் என்பதற்கு இறைவனானவன் இரு வகையாக அக்னி ஜோதி வடிவத்திலே காட்சி தருகிறான். ஒன்று நெற்றிக்கண்ணாகிய அக்னி வடிவாக புறத்தே ஒளி கொடுத்து தன்னை உணர்த்துகிறான். புறத்தே ஒளி கொடுத்து தன்னை உணர்த்துகிறான். ஒரு உயிர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும், இன்று ஒளி என்று நமக்கு இருப்பதற்கு மூல காரணம் சூரியன், சந்திரன், அக்னி. இந்த மூன்றும் எதனால் வந்தது? சிவனது அனுக்கிரகத்தால் அவன் மூன்று நெற்றிக்கண்களால் வருகிறது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். இந்த நெற்றிக்கண்கள் தான் உலகிற்கு புறவொளி. இந்த நெற்றிக்கண்கள் தான் உலகிற்கு புறவொளி என்பதை காட்டுவதுதான் காஞ்சி தளத்திலே அம்மை என்ன செய்தாள், திருக்கண்ணை புதைத்த போது உலகம் இருண்டு துன்புற்றது. ஆகையினாலே இறைவன் புறவொளியாய் இருக்கின்றான். அதைத்தான் தோன்று காட்சி சுடர் விட்டுளன் என்பது ஆன்ற அங்கி புறத்து ஒளி, புறத்தொளியாகவும் இருக்கிறான். உண்மையான ஒரு சைவன் தான் பகல் நேரத்தில் சூரியன் நமக்கு ஒளி கொடுக்கிறது என்றால் இது சிவனது அனுக்கிரகத்தால் வந்ததுன்னு நினைக்கணும். இரவிலே நிலவினை காணுகின்ற பொழுது இது இரவிலும் நல்லோர் தீயோர் வேண்டியவர் வேண்டாது எனாது இருளிலே செல்லுகின்ற எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்பதற்காக இறைவனது இடக்கண்ணிலே இருந்து வரக்கூடிய ஒளி என்று நினைக்கணும். அடுத்தார் போன்று அக்னி, புறத்தே இருக்கிற அக்னி. இந்த அக்னியால் நமக்கு ஒளியும் கிடைக்கிறது, இந்த அக்னியால் தான் நமக்கு எல்லாமே நடக்கிறது, இந்த அக்னியால் தான் உடம்பு இருக்கிறது. அதையும் நினச்சிக்கிடணும், உடம்புல என்ன இருக்கிறது, அக்னி இருக்கிறது. எனவே எல்லாம் சிவனே காரணம் என்று தெரியணும் புறத்தே. ஆனால் அகத்தே அழகாக சொல்லி காட்டுகிறார் எப்படி. ஆ அன்பில் அன்பில் ஊன்ற உள் எழும் சோதியாய் நின்றவன், உள்ளும் சோதியாக நிற்கிறோம். புறத்தேயும் ஒளியாக இருக்கிறான், அகத்தையும் என்ன இருக்கிறான், ஒளியாகவும் இருக்கிறான். அதாவது நம்முடைய ஐந்தெழுத்து பதிகத்தில் நாவுக்கரசர் சொல்லுகின்ற பொழுது அழகாக, சுற்றினை வேதியன் சோதிவானவன், சுற்றினை வேதியன் சோதி ஆனவன்கிறார், சோதி ஆனவன் என்று அங்கே சொல்லுகின்ற பொழுது இறைவன் ஜோதி வடிவிலே இருக்கிறான். ஆகையினாலே இதை சொல்லுகின்ற பொழுது இல்லக விளக்கது இருள்கெடுப்பது சொல் அகவிளக்கது, வேதங்களிலே சொல்லப்படுகின்ற அகவிளக்கு. எனவே புறத்தையும் ஒளியாக காட்சி தருகிறான், அகத்தையும் என்ன செய்கிறான், ஒளிப்படம்பாக காட்சி தருகிறான். இந்த அகத்தே உள்ள ஒளி எப்பொழுது இந்த ஆன்மா கண்ணிலே படும், அந்த இருளாகிய படலமாகிய ஆணவமலம் விலகுகின்ற பொழுது அங்கே உள்ளிருக்கின்ற சோதியை அவன் காணலாம். இறைவன் உள்ளுக்குள் இருக்கின்ற சோதி, இந்த சோதி எப்படி உலகிலே இருக்கின்ற இந்த பௌடிக ஜோதி போல் அல்லாமல் இது விசேடித்த ஜோதி. ஆகையினாலே தான் மணிவாசக பெருந்தகை திருவம்பாவின் தொடக்கத்திலே இது ஆதியும் அந்தமும் இல்லை அரும் பெருஞ்சோதிங்கிறார். அரும் பெருஞ்சோதி எக்காலத்திலும் கூடுதல் குறையீடு இல்லாமல் ஒளிர்கின்ற ஜோதி. ஆகையினாலேத்தான் அங்கே அன்பில் ஒன்று உள்ளெழும் சோதியாய் நின்றனன் என்று காண்பார்க்கு இது பொருள் என்பதாம். எனவே இறைவனானவன் இப்படி பொருளாக இருக்கிறான் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்த பாட்டு ரொம்ப முக்கியம், அடுத்த பாட்டு ரொம்ப முக்கியம். அதாவது யார் ஒருவர் இறைவனுடைய உண்மைத்தன்மையை அறிய விரும்புகிறார்களோ அவர்கள்
உண்மையிலேயே சிவன்பால் மனத்தை பற்றி இருப்பவர்களுக்குத்தான் இந்த உண்மை விளங்கும். உண்மையிலே சிவன்பால் மனத்தை பதிய வைத்தவர்களுக்குத்தான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மனதிலே பற்றும். சிவனை பற்றினால்தான் இந்த மனம் பற்றும். அழகா சொல்லப்பார்கள், மா துக்கங்கள் நீங்க நீங்கள் உருவீர் மனம் பற்றும் என்பர். இத வரக்குள்ள மாதுக்கம் நீங்கள் உருவீர் என்று வருகிறது. மாதுக்கம் நீங்கள் உருவீர் மனம் பற்றி வாழ்வீன் என்பதற்கு வழக்கம்தான். மாதுக்கள் நீங்கள் உருவீர் மனம் பற்றும் என்பது ஆதிசுடர் சோதியை அன்பின் அகத்துள் ஆக்க யார் ஒருவர் தன்னுடைய இதயத்திற்குள்ளே அன்பினால் அங்கே ஜோதி ஒளியமாக காணுகிறார்களோ, போதித்த நோக்கிற்று ஒளியாமல் பொறிந்து வாழ்ந்து, அதாவது போதித்த நோக்கிற்று ஒளியாமல் பொறிந்து வாழ்ந்து. போதித்த என்றால் தக்க ஆசிரியர் சொல்ல கேட்டு. போதித்தல் என்பது எல்லாரும் சொல்றதில்லை, தக்க ஆசிரியன் சொல்லதை போதித்த நோக்கிற்று ஒளியாமல், அப்படி இறைவனால் போதிக்கப்பட்ட அந்த திருவுருள் ஒளியாமல் அந்த நோக்கத்தில் கண்டு இடையராது ஒளியாமல் பொறிந்திரண்டு இடையராது அவனை சிந்தித்து வாழ்ந்து வேதித்த பந்த பிறப்பினெறி பேர்மின் என்றார். நம்மை பந்தித்திருக்கின்ற இந்த பிறவியாகிய துன்பத்திலிருந்து நீங்குங்கள் என சொல்லி காட்டுகிறார் என சொல்லிக்கொண்டு அடுத்து அதிலே வருகிறது. சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சார்மின்களே. சாதுக்கள் மிக்கீர், அதாவது ஒரு அடியார்கள் என்பது நம்முடைய குணமானது ராசசம் சாமதம் சத்துவம் என்று மூணு குணம் இருக்கிறது. இந்த ராசசம் தாமசம் என்பது ஒடுங்கி சத்துவத்திலே வந்து சேரணும். குணம் ஒரு மூன்றும் திருண்டு சாத்துவிகமே ஆக, அந்த சாத்துவிக தன்மை உள்ளவர்கள்தான் அடியார்கள். சாத்துவிக தன்மைதான் மிகுந்திருக்கணும். அதைத்தான் ஈண்டு சாதுக்கள் என்று எடுத்து ஓதிட்டு வேண்டும் வேட்கையை எல்லாம் விமலர்தான் பூண்ட அன்பினில் போற்றுவீர். ஆகையினாலே விரும்புகின்ற அடியார்கள் எல்லாம் அவனது திருவடியினை போற்றுங்கள் என சொல்லி ஷார்மின் என்று ஆண்ட சண்பைய அரசர் அருளினார். எனவே இறைவனது திருவடியினை வந்து சாருங்கள் என்று நம்முடைய நாவுக்கரசு சுவாமிகள் உண்மையை உணர்த்துகிறான் என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இந்த பாசுரத்தினுடைய பொழிப்பு, பாசுரத்தை சொன்ன ஞானசுந்தர தேவாரம், ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் இக்கு சோதித்திடல் வேண்டாம். இறைவனது கருணாபாவங்களை எல்லாம் நாம் தெரிந்ததை ஒன்றை வைத்துக்கொண்டு ஏற்ற இறக்கம் பாவித்து அவனை சோதித்திடல் வேண்டாம். சுடர் விட்டுளன் எங்கள் சோதி, அவன் எப்பேற்பட்டவன், புறத்திலும் ஒளிமயமாயிருக்கிறான் அகத்திலும் ஒளிமயமாயிருக்கிறான். மாதுக்கம் நீங்கள் ஒருவீர் மனம் பற்றி வாழ்வின். மாதுக்கம், மாதுக்கம் என்றால் எல்லா உயிர்களுக்கும் பொதுவான ஒரு துன்பம். அந்த பிறவி துன்பத்தை நீங்குவதற்கு மனம் பற்றி வாழ்வீன்கள், சிவனது திருவருளினை பற்றி வாழுங்கள். சாதுக்கள் மிக்கில் இறையே வந்து சார்மீன்கள். ஆகையினாலே நீங்கள் அனைவரும் சிவத்தின திருவடியை வந்து சாருங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள்.